கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனோடு கூட மாத்திரமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தை யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இந்த காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவோட பேசுறாரு. பேதுருவோட பேசும் பொழுதுதான் ஒரு பேரிட்டு அவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்ன பண்ற, இவங்களை காட்டிலும் சுத்தி இருக்கிற எல்லாரும் காட்டிலும் நீ என் மேல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இந்த பேதுரு ஆண்டவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறாரு. பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நேசிச்சிருக்கிறாரு, ரொம்ப அதிகமா நேசிச்சிருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில இருக்கும் பொழுது யோவான், யாக்கோபு, பேதுரு, இவங்க மூணு பேர் இருக்காங்க. இந்த சிறு பெண் இயேசப்பா உயிரோட எழுப்பும் பொழுது அப்பாவும் பேதுரு இருக்கிறார், கூட இருக்கிறார். முக்கியமான எல்லா சூழ்நிலைகளிலும் பேதுரு இருந்திருக்கிறார். இந்த 12 சீஷர்களோடு தேவன் இருந்தது, இயேசப்பா இருந்ததை காட்டிலும் இந்த 3 சீஷர்களோடு கூட இயேசப்பா அதிகமாக முக்கியமான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இடத்துல கூட நம்ம யோவான்லாம் வாசிக்க முடியும். அவருடைய உபதேசத்தை கேட்டு எல்லாரும் பின்வாங்கி போகும் பொழுது நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களான்னு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்பாரு. கேட்கும் பொழுது அப்போ பேதுரு சொல்லுவாரு, யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உன்னிடத்துல தான்ப்பா உண்டு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் நல்ல ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருந்தார் பேதுரு. ஆனால் சில காரியத்தினால அவர் பின்வாங்குற மாதிரி ஏற்பட்டுச்சு. ஆனால் மன கசந்து அழுகிறாரு. அப்படிப்பட்ட மனுஷன் இடத்துல தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தின் திட்டத்தை குறித்து பேசுறாரு. நம்ம இடத்துல என்ன பண்ணணும், பேதுருவை போல ஒரு நல்ல மனஸ்தாபம் நமக்குள்ள இருக்கணும். இந்த நாளில் இயேசுவா உங்களோட பேசியிருக்காங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.